கேஷ் நான் உங்க இப்போ இதுக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபி 29 அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு பார்த்திங்கன்னா மேயபுரம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின்னு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொஸ்டின் கேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த உங்களோட ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. நான் என்னோட ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க, ஓகேங்களா? நீ ஏதோ அச்சீவ் பண்ணிட்டா உடனே உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க. அது ஒரே ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் மூலமாக வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. ஒன்றே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்காங்க, இப்படி ஒன்று நீங்கள் வந்து வைங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர்கிட்ட ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? என்ன ப்ரோ டெய்லி ஒரு வீடியோ தான் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. நான் ரெண்டு வீடியோ போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது காற்று காலம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கேட்கும், அந்த காற்று சவுண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கேட்கும். இதில் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி இப்போ கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நான் எதுக்கு காலையில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கோம்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா மதியம் இல்லை நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காற்று சவுண்டு ஓவராக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மரம் இருக்கிறதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாய் குலைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம், ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த வீடியோ கிளப்பிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுறது தொத்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்க பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட புலிப்பாண்டி, அதாவது பார்த்திங்கன்னா புலி பெட், ஓகேங்களா? நிஞ்சா டைகருங்கிற ஒரு பெட், ஓகேங்களா? அதாட்டு பார்த்திங்கன்னா இதோட விஷுவல் இப்போ நான் காமிக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் கிரியேஷன் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஆனால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்காது, ஓகேங்களா? இப்போதைக்கு லீக் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிஞ்சா பெட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நிஞ்சா டைகர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் உண்மையிலே சூப்பரான பவர், ஓகேங்களா? வந்தால் வாங்கி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைய டைமண்ட்க்கெலாம் டாப் ஆஃப் வேனில் வந்ததுன்னா வாங்கி போட்டுக்கோங்க. எப்படினா ரொம்பவே நல்ல பவர். என்ன பவர் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இதோட எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஒரு எனிமி வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டில் இருக்கான், அதாவது பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லை நகர்ந்துட்டு இருக்கான் ஏதாட்டு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவனை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் விடும். உண்மையாலே ஒரு சூப்பரான பவர். ரூம் மேட்சஸாக இருக்கட்டும், ரேங்கட் மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான பவர், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் எடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறோம், ஓகேங்களா? நான் உங்களை கம்பல்லாம் பண்ணனா அதை வந்தால் எடுத்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வராது, குட்டியாக தான் பார்த்திங்கன்னா வரும். குட்டி புளியாக தான் பார்த்திங்கன்னா வருவார், ஓகேங்களா? இவ்வளோ பெருசாலாம் பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ரொம்ப குட்டி ஆகிட்டிங்கன்னா அந்த பூனை பெட்டு மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் சேஞ்ச், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் சேஞ்ச். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த லீக்கர்ஸும் பார்த்திங்கன்னா இதை வந்து அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா லீக் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால யாரும் பார்த்திங்கன்னா லீக் பண்ணல. அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்கில் மாதிரி, பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு ஸ்கில்லு, இது வந்து சூப்பராகவே இருக்கும். இது வந்தால் ரெண்டு பெட்டு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபால்கோவும் வச்சுக்கலாம், அதே அந்த முட்டை போடுற பெட்டு இருக்கேன், அந்த க்ளோவால் கொடுக்கும்லாம் அந்த ஒரு அந்த பெட்டு பேர் கூட மறந்து போயிட்டேன். அந்த பெட்டு யூஸ் பண்ணுறது இல்லையா இப்போவும், அதனால் மறந்து போயிட்டு சரி விடுங்க. அந்த ஒரு பெட்டும் இந்த ஒரு பெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய எபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டுக்கு இன்னொரு எபிலிட்டி கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பவர் தான், கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு கேரக்டர் ஸ்கில்லுக்கும் கொண்டு வந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேமஸ், இந்த ஃபேமஸ் எதுக்கு தான் கொண்டு வந்தாலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில. இப்போ வர எக்ஸாம் டேட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட் வரதுக்கு இன்னும் 22 நாள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளோ எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எந்த ஒரு அனிமல் பேஸ்டும் கிடையாது, இதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனிமல் பேஸ்டும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதாட்டு பார்த்திங்கன்னா பேய் மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருக்குமா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருந்தால் எல்லோரும் கண்ணை முடிக்குங்க. பேய் மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருக்குமா. ஃபேமஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு இல்லை ஒரு டேமேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் கிரியேஷன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா உண்மையான லீக் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுதான், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து இன்குபேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும், ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிஞ்சா இன்குபேட்டர் இப்போ தான் வந்தது, ஒரு நேற்று தான் பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்பி ஃபைவ் ஒரு நல்ல கன்று கிளாஸ் ஸ்குவாடில். எம்பி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஃபார்ட்டிக்கு அப்புறம் சூப்பராகவே அடிக்கும். அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் வந்துட்டிங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ எம்பி ஃபைக்கு பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும், பவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த அப்டேட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ணுக்கு அதிகமாக பவர் கொடுத்தாங்களோ அந்த கண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? அதை பொறுத்தளவில் எம்பி ஃபைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தடவை பவர் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் லாவா. இது என்ன அடிப்படையில் வச்சாங்கன்னு தெரில. ஸோ லாவானா நெருப்பு குழம்பு, ஃப்ரோசன்னா குளிர்ச்சியாக இருக்குது. குளிர்ச்சியாக எப்படி இருக்கும், இளவிராதாடா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டு லாவா, அதுட்டு பார்த்திங்கன்னா ஜங்கல் லாவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூக் லாவா அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து வந்து மெட்டா லாவா. இதெல்லாம் என்ன சத்தியமாக எனக்கு என்னென்னு தெரில. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேமு, ஆனால் இதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரில. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. அதோட ஸ்கின் எஃபெக்ட் பவர் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடு ரேங்குடு வந்து பார்த்திங்கன்னா முடியும். அதை நம்மளுக்கு ஒவ்வொரு அப்டேட் ஆரம்பிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்டேட் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா முடியும். அந்த அதை பொறுத்தளவுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தடவை கோல்டன் ஏ நைஃபர் தான் பார்த்திங்கன்னா தர போகிறாங்க. இது ஒரு நல்ல கண்ணு. ஸோ நம்மளுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ கொடுத்த எம்டனே பார்த்திங்கன்னா சூப்பர் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்கின்னுக்கும் நல்ல பவர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பலாம். நல்ல ஒரு பவர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஃப்ரீயாக கொடுத்துறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படியும் கோல்டு த்ரீ எல்லோரும் பேருவீங்க, எல்லோரும் ஹீரோக்கே பேருவீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தான் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இதில் ஒரு ரேட் ஆஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு டேமேஜ் இருந்தால் சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமர். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அஃபீஷியல் பண்ணலை, ஆனால் இப்படி ஒரு ட்ரெஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கனா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா ரேஞ்ச் பண்டல் இருக்குது பார்த்திங்களா, அதட்டு கலர் கலராக மாறும் அந்த மாதிரி ஒரு பண்டல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எந்த அளவில் ரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, ஆனால் வந்தால் பார்த்திங்கன்னா உண்மையாலே அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் விட்டு அதுக்கு ஒரு 10,000 டைமண்ட் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் பிடுங்கி பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பண்டல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் அமௌண்ட்ஸை பொறுத்தளவில் தெரில, அந்த ட்ரெஸ் பண்டில் பொறுத்தளவில் ஒன்றுமே பார்த்திங்கன்னா தெரில. இப்போதைக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பண்டல் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடச்சோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்படி வந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க காசு எடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா வேங்காதீங்க. கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றினா அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருமே பார்த்திங்கன்னா வேங்காதீங்க. அதே ட்ரெஸ்ஸு அதே துட்டை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் கலராக உங்கள் ரியல் லைஃப்பில் போட்டுட்டு சுற்றுங்க. அது கூட பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா T9 கன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா வருது. ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். T9 அப்படிங்கிற ஒரு பிஸ்டல் கன்று தான். அதட்டு பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு G18, ஒரு MP40, ஒரு USD எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கலந்து வச்ச மாதிரி இருக்குது. இதோட பவரும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கன்னாக மேக்சின் பொறுத்தளவில் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்க போது MP40 மாதிரி பெரிய மேகசின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த யூஎஸ்சி டைல இருக்கிற 18 புல்லட் இல்லாமல் ஒரு 20 புல்லட் 30 புல்லட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இது பிஸ்டல் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போதா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. இந்த கன்னை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு பிஸ்டலில் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா வரும். SMGல இவ்வளோ குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொரு பிஸ்டல் வரப்போது இப்போ கொடுத்த யூஎஸ்டே எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில. இப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு கன்று. அண்ட் இன்னொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுதான். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்டல் இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு கழுவி கழுவி திட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்குபேட்டரை நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் எவ்வளோ சூப்பராக விட்டாங்க. அது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்க்குள் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை. கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் கேரக்டர் இருக்குது, கொலாபரேஷன்ஸ் இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்றுனா லீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடுத்த மாதம் வர பார்த்திங்கன்னா 4th அனிவர்சரி வருது, மெக்லாரன் ரேசிங் வருது, மெக்லாரன் ரேசிங் இந்த தடவை வந்துடும். ஸோ அப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோலேயும் பார்த்திங்கன்னா அந்த காற்று சவுண்டு பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்காமல் பார்த்துக்கிட்டு தான். ஓகேங்களா?
ஸோ கைஸ் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க. நான் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவோம் ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக லைக் கொடுக்க பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.